எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் த லார்ட். நாம் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திட்டார். எங்களுக்காக சுகத்தை தந்திருக்கிறார், பாவ மன்னிப்பை தந்திருக்கிறார். அதனால் எல்லோரும் அவரிடத்தில் வாருங்கள். இயேசுவிடத்தில் வந்தால் நிச்சயமாகவே மெய்யான விடுதலை உண்டு. அதனால் தான் சத்திய வேத புத்தகத்தை இந்த உலகத்தில் எல்லா லாங்குவேஜிலும் பிரிண்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு விசை ஆராய்ந்து படித்து இதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். இதனால மாசில்லாத வாழ்வு என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, மாசில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று. இதற்கு உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களை நாங்களும் ஒரு மாதிரியாக வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி சாட்சி கொடுத்து வாழ்ந்தார்களோ இயேசுவுக்கு, அதே போல நாங்களும் வாழ்ந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் பாவம் செய்து வாழாமல் பரிசுத்தமாக இயேசுவுக்கு பிரியமாக மாசில்லா வாழ்வு வாழ வேண்டும். பரிசுத்தமாக இயேசுவுக்கு பிரியமான மாசில்லா வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் இயேசு போதித்திருக்கிறார். அவர் போதித்த இடமெல்லாம் நற்செய்திகள் வந்து நன்மைகள் செய்யும்படிதான் சொல்லியிருக்கிறார். பாவங்களை விட்டு விலகி வரும்படி, பாவத்தின் தண்டனை மரணம். பழைய காலத்தில், கடந்த காலங்களில் நாங்கள் அதிலே வாழ்ந்து வந்தோம். ஆனாலும் இப்பொழுது அதை விட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்தபடியால் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். திரும்பவும் அந்த பாவ வாழ்க்கைக்குள் சென்று விடாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக மாற முடியும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். பாருங்கள், உங்களுடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதையும். மீறுதல், அக்கிரமம், பாவங்களை இயேசு சுமந்து கொண்டார். அவர் சுமந்து கொண்டார் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து அதிலே வாழக்கூடாது. அவர் கிருபையாக எல்லோரையும் மன்னித்திருக்கிறார். அதை நினைத்து மனம் திரும்பி அவருக்கு பிரியமான முறையில் வாழ வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தராய ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அவருக்கு சாட்சியாக வாழ்கிறவன் அவர் வாழ்ந்த பிரகாரமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பாய். பாருங்கள், அநியாயமாய் வாழாமல் நீதி நியாயத்தோடு வாழ வேண்டும். ஒரு மாசற்ற பக்தியுள்ள வாழ்வு வாழ வேண்டும். இப்படி வாழும் போதுதான் பயப்படாமல் திடன் கொண்டிருப்பாய். இதை குறித்தும் பயப்பட மாட்டார். உலகத்திலே எத்தனையோ விதமான பயங்கள் ஜனங்களை ஆட்டி படைக்கின்றன. ஆனால் தேவனுக்கு பிரியமாக மாசில்லாமல் வாழ்கிறவன் ஒருபோதும் பயப்படாமல், ஒரு நோய் நொடி இல்லாமல் பரிபூரண விடுதலையோடு வாழ முடியும். இதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இதைத்தான் மோசேயும் பழைய ஏற்பாட்டில் சொன்னார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் வழியிலே நடக்கும்படிதான் சொன்னார். ஆனாலும் அநேகர் அதை கேளாமல் தங்கள் சொந்த வழியில் போனார்கள். இப்பொழுது நாங்கள் நீங்கள் போக வேண்டிய பாதை இயேசுவின் வழியிலே மட்டும்தான். அவர் வழியிலே போனால் நிச்சயமாக ஒரு மாசில்லாத வாழ்வு தான் வாழ வேண்டும். ஏனென்றால் இயேசு இதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் இதற்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆதலால் எங்களால், உங்களால் அவர் சொன்னதின்படி வாழ்க்கை வாழ முடியும். அப்பொழுது அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். எங்களோடு கூட இருப்பார். மரண பரியந்தம் நடத்துவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தை நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இது சத்தியம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு
நீர் பரிசுத்தர், ஆதலால் நாங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நீர் மாசற்றவர், நீர் மாசில்லாத வாழ்வு வாழ்ந்து காட்டினவர், ஆதலால் நாங்களும் மாசில்லாத ஒரு நற்கிரியைகள் செய்கிற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உமக்கு சாட்சியாக உம்முடைய கிருபையை பெற்று உமக்காக வாழ ஏற்ற கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். God be with you.